இன்னைக்கு வந்து அம்மாவோட சமையல் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அம்மா வந்து நமக்காக வந்து மட்டன் பிரியாணி வந்து அவங்களோட ஸ்டைல்ல வந்து பண்ணி காட்ட போறாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறணும். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அம்மா வந்து இதுல தக்காளி வந்து ஆட் பண்ண மாட்டாங்களா? கறியே போடலாமா? இன்னைக்கு வந்து அம்மாவோட சமையல் தான் வந்து பார்க்க போறோம். அம்மாவின் சமையல் சொல்லிட்டு வீடியோ போடலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அம்மாவின் ஃபர்ஸ்ட் சமையல் 1. இதுல வந்து அம்மா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து பண்ண போறாங்க. நானே மட்டன் பிரியாணி வந்து ஒழுங்காவே பண்ண மாட்டேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருங்க. சப்பரையை கண்டிப்பாக பாருங்க. ஆமா, சேனலை கண்டிப்பாக பாருங்க. சேனலை கண்டிப்பாக பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்ல தெரியாது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அம்மா வந்து நமக்காக வந்து மட்டன் பிரியாணி வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து பண்ணி காட்ட போறாங்க. வீக்லி வீக்லி நான் வந்து அம்மா வச்சு ஒரு ஒரு குக் வீடியோ வந்து போடலான்னு வந்து இருக்கேன். எடுத்திருக்கேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வாரம் எடுப்பேனா வந்து தெரியல. ஏன்னா எங்க அம்மா வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க வந்து வேலைக்கு போயிடுறாங்களா? ஸோ அதனால வந்து அவங்க டைம் இருக்காது. நினைச்சிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு சரி சொல்லிட்டாலே அப்படின்னு இருக்கேன். பாருங்க, எனக்காக அந்த வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து லேட் பண்ணாம இப்ப வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க எங்க அம்மாவோட சூப்பரா மட்டன் பிரியாணி பண்றீங்களானோ அது எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏமா, நீ நல்லா மட்டன் பிரியாணி பண்ணிருவியா? எனக்கு தெரிஞ்சதை பண்ணுவேன் பாப்பா. நல்லாலாம் பண்றது மாதிரிலாம் இல்ல, எனக்கு ஏதோ ஓரளவு தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறணும். நல்லெண்ணெய் ஊத்திக்கிறணும். கொழுப்பு கொழுப்புல நீ வேற காமெடி பண்ணிட்டு எனக்கு ஏங்கம்மா அம்மா செம்மையா பேசிக்கிட்டு இருக்கா மனம். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரம் போடணும். சீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போடுற பழக்கமே கிடையாதாம்மா. அதெல்லாம் நான் பொடியாக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து அம்மா வந்து பொடியாக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சீரகம் போட்டுட்டு தூக்கி தூக்கி கீழே போடுறதுனால பொடியாக்கிடுறது. சூப்பர். அதுக்கப்புறம் வெங்காயமா? ஆமாம், வெங்காயம், புதினா போட்டுட்டேன். புதினா, கொத்தமல்லி? ஆமாம், புதினா தான் போடுவேன். கொத்தமல்லியெல்லாம் போட மாட்டேன், நீங்கள் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ என் தம்பி வந்து அதெல்லாம் வந்து ஒதுக்கிடுவானா? ஸோ அதனால் வந்து அம்மா சாப்பிட்றத மட்டும் போடுறாங்க. இஞ்சி பூண்டு உளுந்து போடணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறாங்க. அதை அரைச்சி வைக்காமல் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறம்மா. ஏ, இன்னைக்கு தான் நீ சொன்னதுனால வேண்டாங்க. இல்லைன்னா வாங்கிட்டு மாட்டேன். நாளைக்கு தான் வெள்ள பொஞ்சி வாங்கி இது பண்ணணும். பாப்பா பொன்னிறமா அந்திரிச்சுடா, நான் பொடியே போட போறேன்டா. பொண்ணு பொடியே போட போறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறம் அது என்ன பொடி? பட்டை கிராமே பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன். இதுதான் இப்போ பிரியாணி பொடியா? ஆமாம், இது இது பெருஞ்சீரகம் பட்டை கிராம் போடணும்ல, அதை அரைச்சி வச்சதுனால பட்டை கிராம் போட தேவையில்லை. இந்த இதே போட்டுக்கிறலாம். ஓகே, அடுத்து பிரியாணி பொடி. பிரியாணி பொடி அரைச்சதா இல்ல வாங்கினதா? வாங்கினது. ஓகே, பிரியாணி அதுவும் போட்டாச்சு. அதுவும் போட்டாங்க. அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மட்டும் அரைச்சிருக்காங்க. ஆமா, அது அரைச்சிருக்கேன். கொஞ்சம் வத்தப்பொடி போடணும். வத்தப்பொடினா மிளகா பொடி? ஆமா, காரத்துக்காக. தேவையான உப்பு, தேவையான அளவு உப்பு வந்து போட்டாங்க. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அம்மா வந்து இதுல தக்காளி வந்து ஆட் பண்ண மாட்டாங்களா? அதான் தக்காளி வந்து இருக்கும்ல, அது பிடிக்காதான், அதனால வந்து ஆட் பண்ண மாட்டாங்களா? தக்காளி ஆனால் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடலாம்லம்மா. அது இன்னும் செய்வோம். இப்போ அரைச்சி ஊற்றிடுவோம். அப்படின்னா பேஸ்ட்டாக கூட அரைச்சிமா, நல்லா இருக்குமா? பிரியாணிக்கு போய் தக்காளி போட மாட்டாங்க பார்த்தீங்களா? எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவோட பிரியாணியே தனி பிரியாணி. ஏமா மூடு, ஒரே லென்த் பண்ணுறோம். ஸோ தக்காளியை வந்து அம்மா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறாங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறமா அரிசி, அரிசி எவ்வளோ வளர்க்கு, எவ்வளோ தண்ணி? ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி. ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், ஒரு கிளாஸ் தக்கனா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எஸ், ரெண்டு பங்குனால ரெண்டு கிளாஸ் தண்ணி. உப்பு முன்னாடியே வரேன். போட்டாச்சு. கறியே போடலாமா? போடணும். கறியை எப்போ போடுவீங்க? நாளைக்கு போட்டாங்களா? சுச்சு.
பிரியாணி பண்றது அவங்க, நான் வந்து முன்னாடியே கறியை போடணும். வந்து கறியையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊத்தியாச்சு. கறிய போடாம மறந்துருக்காங்க பாருங்க பிரியாணிக்கு. அதுதான் எங்க அம்மா பிரியாணி பண்றாங்க, அதான் நல்லதா. சோ இது வந்து 65க்கு வந்து அம்மா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. நான் வந்து எனக்கு 65 வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஏன்னா அங்கேயுமே வந்து வீட்டில் 65 மீன் குழம்பு மீன் பொறிக்கிறது தான். ஸோ அங்கே போய் வந்து 65 வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம்மா மன வச்சு பொறிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். எவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கேயும் வந்து பிரியாணியை வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் மீன் குழம்பு வந்து மெழுத்து கட்ட வேண்டியதான். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? ஏண்டா சிவா, இங்கேயும் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் மீன் குழம்பு வெளுத்து கட்டிடுவோமா? ஆ, வெளுத்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, விசில் வந்து ஆயில் வந்து போனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம தேவ் வந்து அழகா படுத்துட்டே வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். பால் குடிச்சுக்கிட்டு அழகா பாலும் மண்டையும் பாரு. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த காலண்டர் நம்ம வீட்லேயும் வந்து இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இங்கே அம்மா வீட்டுக்கும் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்குல்ல சின்ட்டு தேவு, நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ தேவ் கூட. சரி ஓகே, நம்மளோட பிரியாணி வந்து விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுமா? நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நெய்யை வந்து ஊற்ற போகிறாங்க. எவ்வளோ ஒரு டப்பா நெய்யாமா? நல்லா நல்லா குழையாமே நல்லா வந்திருக்கியம்மா, நைஸ். ஸோ இதில் வந்து நெய் வந்து இப்போ ஆட் பண்ணுறாங்க, ஜிஆர்பி நெய் போதுமா? இதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கிண்டிட்டா நம்மளோட பிரியாணி ரெடி. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணியை வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். போதுமா? ஓகே போதும். இதில் வந்து மட்டன் குழம்பு கொஞ்சமாக ஊற்றுங்க. ஸோ அம்மா வந்து பிரியாணி வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. இதை நாங்கள் வந்து மூணு பேர் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். பொசுக்குது, எடுங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன மூங்கு மூங்குறாயா? இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கேன். சிவா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸோ அம்மா சூப்பராக பண்ணியிருக்கம்மா, டேஸ்டா ஆகா நல்லா இருக்கு. குட்டியத்தை பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கேன், அழைச்சு சொல்கிறான். அவங்க அம்மா பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கேன். இந்த நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறியா? அம்மா வந்து வெஜிடேரியன் மாறிட்டாங்க, அதனால வந்து சாப்பிட மாட்டாங்க. டேஸ்டா இருக்கும் பாருங்க. சிவா லெச்சுலாம் வந்து சொன்னாங்க நல்லா இருக்கு. சரி ஓகே, அம்மாவோட பிரியாணி வந்து செம டேஸ்டா இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப போறோம். ஏன்னா தேவனி சாப்பிட்டு பாக்குறியா? எதுக்கு இப்படி குருன்னு கேமராவே பார்த்துட்டு இருக்க? அதுக்கு மண்டையும் பாரு, யாரும் கண்டுக்காதீங்க உன. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.